வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய அற்புத அதிசயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் அதுவும் வேல்மாறல் படித்ததன் மூலமா நடக்கக்கூடிய அற்புதங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வீடியோ பதிவில் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படித்ததன் மூலமா நடந்த அற்புத அதிசயங்களை தான் பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனால நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள முருகருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வந்து அபிஷேகம் செய்திருந்தோம். அந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப நான் அந்த வீடியோ பதிவு கொடுக்கும் போதே உண்மையாவே கண் கலங்கிட்டேன். அவ்வளோ அழகா அற்புதமா வந்து அந்த பதிவை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துனீங்க. நன்றி. இதெல்லாமே உங்களாலதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்த பூஜை இல்லையா, அப்ப பலன் இல்லாம இருக்குமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க எனக்குமே கூட. அதுல ஒரு விஷயம் வந்து அத்தனை அபிஷேகம் செய்ததுல தயிர் மட்டும் செய்யல, அது ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப தயிர் செய்யக்கூடாதா, முருகருக்கு வந்து தயிர் அபிஷேகம் செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அதை தெளிவுபடுத்துற விதமா இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா 48 நாட்கள் மண்டல பூஜையில தயிர் அபிஷேகம் செய்ய மாட்டாங்களாம். எலுமிச்சை மரம் அபிஷேகம் கூட வந்து இந்த 48 நாட்கள்ல செய்ய மாட்டாங்களாம். அதனாலதான் வந்து தயிர் அபிஷேகம் அன்று செய்யவில்லையே தவிர மற்றபடி அதுக்கப்புறமா செய்வாங்க. இன்னொன்னு வந்து நம்ம வீட்டுல தாராளமா முருகருக்கு தயிர் அபிஷேகம் செய்யலாம். அதனால வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சிவகுருநாதன் அவர்கள் வந்து ரொம்ப அழகா வந்து அபிஷேகம் எல்லாம் செய்திருந்தாரு நம்ம பார்த்தோம். அப்போ பாத்தீங்கன்னா கோவில்ல பலிபீடமோ மயில் வாகனமோ வந்து எதிர்க்க, அதாவது முருகருக்கு எதிர்க்க வைப்பாங்க இல்லையா, அது இல்லாம இருந்தது. இப்போ வந்து அதை ரெடி பண்ணி நேற்றுக்குதான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது பாக்குறதுக்கும். ஏன்னா ரொம்ப அம்சமா இருந்தது. முருகருக்கு முன்னாடி கண்டிப்பா பலிபீடமும் மயில் வந்து வைக்கணும் அப்படின்றதுனால மயில் வச்சிருக்காரு. பூஜை செய்யற அன்னைக்கும் மயில் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லைங்க நமக்கு. பாத்தீங்கன்னா இப்ப முருகருடைய உற்சவ சிலையும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த 48 நாட்கள் முடிஞ்சதும் திருக்கல்யாணம் நடக்கிறதுக்காக வேண்டி ஊஞ்சல் சேவை எல்லாம் இருக்கு. நான் முன்பே சொன்னது போலதான் உற்சவ சிலைக்கு உங்களுடைய பங்கு ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம். இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களால முடிஞ்ச உதவியா வந்து இது நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்க யாருமே வந்து அங்க முருகர் வள்ளி தேவனி அம்மாவோட பெயர் என்ன அப்படின்னு நீங்க கேட்கல. பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகர் அப்படின்னால வள்ளி தேவானதா அப்படின்னு. ஆனா ஒரு ஒரு கோவிலும் பாத்தீங்கன்னா பெயர் வைப்பாங்க. நம்ம வைக்கக்கூடிய சாமிக்கு வந்து நம்ம ஊர் சார்பா ஒரு பெயர் வந்து வைப்பாங்க முருகருக்கு. அப்படி ஒரு அற்புதமான பெயர் தான் வந்து அங்கதான் அங்க இருக்கக்கூடிய அழகின் சுரூபமா இருக்கக்கூடிய முருகருக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த பெயர் கேட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க முருகருடைய பெயர் இப்படி ஒரு பெயர் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவு அழகான ஒரு பெயர் அது. ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சொர்ண சிவம் கிரி செல்வன். நல்லா இருக்குல்லங்க பெயரு. இந்த திருக்கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா அபிஷேகம், சாமிக்கு நடக்கிற அபிஷேகம்னா இந்த நல்ல நிறைய வீடியோ பதிவு போடுவாங்க, நிறைய லைவ்லாம் போடுவாங்க. அது நீங்கள்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லம்பாக்கம் சிவன் கோவில் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே வரும். நான் வேணால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அற்புதம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா செல்வ சுமதி என்ற அம்மாவுக்கு தான் வந்து நடந்திருக்கு. அம்மா வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நிறைய மெசேஜ் போட்டுட்டே இருந்தாங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்து ஒன்னு ஒன்னு ரொம்ப அசந்து போயிடுவேன். அம்மா எப்படிமா அப்படி எல்லாம், நீங்க வேல்மாறல் படிக்கிறீங்களா அப்படின்னு நாங்க ரொம்ப ஆசையோட நான் கேட்டேன். வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைமா, நீங்க எல்லாரும் படிப்பீங்க, நிறைய பேர் படிக்கிறத பார்த்திருக்கேன், வீடியோ பதிவெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா அதை படிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அமையல, இதை எப்படி படிக்கிறது, ஏன்னா முதல் முறையா படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அது எப்படி படிக்கிறது அப்படின்னு தயங்கிக்கிட்டே நான் இருந்தேன். ஆனா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நான் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், குலசை முத்தாரம்மன் பாடல் இதெல்லாம் நான் தொடர்ந்து வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் நான் கேட்கறது, கேட்டா மட்டும்தான் எனக்கு அந்த நாள் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சுப்பிரமணிய புஜங்கம் வந்து அவங்க ரொம்ப விரும்பி நான் படிப்பேமா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஒரு நாள் ரொம்ப சிறப்பா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஒரு போட்டோ எடுத்து வந்து பார்த்துட்டு முருகர் தெரியுது, மயில் தெரியுது, எல்லாரும் சொல்றாங்களே நாம இது வரைக்கும் வந்து போட்டோ எடுத்ததே இல்லையா, ஒரே ஒரு போட்டோ எடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க திரும்பவும் உள்ள போயிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து பாக்குறாங்க, பார்த்ததும் அதை அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறாங்க. தத்ரூபமா சேவல்,
ரொம்ப அச்சு அசல் தத்ரூபமா செய்வாங்க. பார்த்ததும் முருகாசரணம் முருகாசரணம், ஏன்னா கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இத்தனை நாள் போட்டோ எடுக்கணும்ன்ற என்ன உங்களுக்கு வந்ததே இல்லை. ஏதோ ஒரு காரணம், அதை யார் உருவாக்கியிருப்பா, முருகர் தானே. ஏதோ ஒரு காரணம் நான் வந்து உனக்கு காட்சி கொடுத்துருக்கேன், நீயே பார்க்காம போறேன்ற மாதிரி அம்மாவை வந்து உள்ள வந்து போட்டோ எடுக்க சொல்றாரு. போட்டோ எடுத்து அதை கரெக்டா இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா தத்ரூபமா சேவல் இதே போல ரொம்ப அழகா வந்து காட்சி கொடுத்துருக்கு. அம்மா எனக்கு வந்து போட்டோ இமேஜ் அனுப்பிச்சாங்க, நானும் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்களும் பாருங்களேன். எவ்வளவு அழகா அந்த சேவலோட கொண்டை முதல் கொண்டு வந்து தெளிவா தெரியுது இல்லங்க, ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து வேல்மாறல் படிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் இருக்கு. நான் இதை எப்படி படிக்கிறதுன்னு ஒரு நாள் நைட்ல தூங்க கூட இல்லையா அவங்க, இது எப்படி இதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். ஆனா எதிர்பார்க்காத விதமா நான் வந்து ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன் இல்லையா, வேல்மாறல் வந்து படிக்கிற விதமா ரொம்ப நிறுத்தி நிதானமா அதுல வந்து படிச்சிருந்திருப்பேன். அந்த பதிவு வந்ததும் அவங்களுக்கு வந்து முருகரே காமிச்சா மாதிரி இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டு. அதுக்கப்புறம் அம்மா வந்து அந்த வீடியோ பதிவு பார்த்துக்கிட்டே வேல்மாறல் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்ச முதல் நாளே பாத்தீங்கன்னா எதாச்சும் ஒரு கிளிப் போட்டோ எடுத்து பாக்கலாம் அப்படின்னு போது பார்த்தா அதுல அழகா அந்த விளக்கு பாத்தீங்கன்னா லிங்கம், அந்த விளக்கின் சுடர் பாத்தீங்கன்னா அப்படியே லிங்கம் போல காட்சி கொடுத்துருக்கு. அதோட இரண்டாவது நாள் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு யாரோ வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க வச்சு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க, தட்டுல மயில் வந்திருக்கு. எதிர்பார்க்காத விதமா மயில் அடிச்சிட்ட மாதிரி ஒரு தட்டோ ஒரு பொருளோ நம்ம கை கிடைக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு இல்லங்க. இப்ப எங்க பாரு நமக்கு வந்து மயில் காட்சி கொடுத்தாலே அவ்வளவு சந்தோஷப்படுறோம் நம்ம. இவ்வளவு நாள் இல்லாம இப்பெல்லாம் வந்து முருகனின் ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எங்க பார்த்தாலும் வந்து இப்ப மயில் பார்த்தாலே அவ்வளவு ஒரு மனசுக்கு சந்தோஷம். அம்மாவுக்கு வந்து புதுசா கொடுத்த தட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து மயில் அச்சிட்ட மாதிரி வந்து தோகையோட. அது மட்டும் இல்ல, இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து கேட்டடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்கு கேளுங்க. உடம்பு ரொம்ப முடியாம ஆயிருக்கு, அம்மாக்கு வந்து ஜுரம் வந்திருக்கு. ஜுரத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா ஜுரம் வந்து சரியாயிடுச்சு, ஆனா தலைவலி வந்துருச்சு. தலைவலி கிட்டத்தட்ட 2-3 மாசமா அவங்க வந்து இந்த வலியால துடிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவோ வைத்தியங்கள் பண்ணியுமே இந்த தலைவலியானது சரியாகவே இல்லை. இவங்க அப்ப வேல்மாறலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப முருகர்கிட்ட சொல்லி ரொம்ப அழறாங்க, முருகா எனக்கு இந்த தலைவலில இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா, எனக்கு ஏன் இந்த தலைவலி வந்துச்சுன்னே தெரியல, கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நான் இந்த தலைவலியில வந்து இவ்வளவு போராடிட்டு இருக்கேன், நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு வேலையை நமக்கு செய்ய தோணாது, யாரை எங்க பார்த்தாலுமே இந்த தலைவலி சொல்லி அதுக்கான மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கா, எதனா வைத்தியம் இருக்கா, இதையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம எல்லாரும் அதை தானே பண்றோம், எதனா யாரா சொல்ல மாட்டாங்களோ அதை செய்து நமக்கு சரியாயிடாதா அப்படின்ற எண்ணம் வரல. அதே போல பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து எனக்கு தலைவலி இதையே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க மனசெலவுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் முருகா எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற அப்படின் போது எதாச்சும் ஒருத்தவங்களை பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க யாரு அப்படின்னா வர்மக்களை எல்லாம் செய்வாங்கல்ல தலைவலிக்கு அப்படின்னு, நரம்பு சம்பந்தமா வந்து அவங்க அழுத்தி விட்டாங்க அப்படின்னா சரியாகும். அவங்கள பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க கிட்ட போய் சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி 2-3 மாசமா வந்து தலைவலி இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின் போது அவங்க வந்து பார்த்துட்டு உங்க கண்ணெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா ஒரு அக்குபஞ்சர் மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஆனா அம்மாவுக்கு வந்து சரியாகவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளா திரும்ப அதே வழியா இருக்கு. ஒரு நாள் ரொம்ப வலி, அவங்க வழியில துடிக்கிறாங்க, தலையே வடிச்சிடற அளவுக்கு ஒரே தலைவலி, அப்படி ஒரு தலைவலி, ரொம்ப அழுதுகிட்டே வந்து அம்மா படுத்துட்டு இருக்காங்க. நைட் 1:30 இருக்குமா, அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. எப்படி இருக்கு பாருங்க, யார் வர வச்சிருக்கா பாருங்க, 10:30 அந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பார்த்து கவனமா செய்ததுக்கு அப்புறம் தலைவலி அவங்களுக்கு படிப்படியா குறைஞ்சிருக்கு. இப்ப எனக்கு தலைவலி இல்லமா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நடக்கணும்னு இருந்தா அது உடனே நடக்காது, இந்த மாதிரிதான் ஒரு சில நேரம் நம்ம கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு நம்ம கர்மா நம்மள அந்த அளவுக்கு வாட்டி வதைக்குது, அந்த கர்மாவை கொஞ்சம் கழிக்க விட்டு அதுக்கப்புறம்தான் நமக்கு நல்லதானது நடக்குதுன்ற மாதிரி. அன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னவங்க திரும்ப நைட்டு 10:30 வர அளவுக்கு முருகர் பண்றாரு, ஏன்னா இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டது போதும். அந்த ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு வந்து சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க, கந்தகுரு கவசம், வேல் மாறல், அதோட பஞ்சாமிரத வண்ணம் இதெல்லாம் படிங்கன்னு சொன்னேன்னா சுப்பிரமணிய புஜங்கம் இதையும் சேர்த்து படிங்க, மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கும். இது காலை மாலை போட்டு கேட்டு பாருங்களேன், மாலையில வீட்டுல ஓட விட்டு கேட்டு பாருங்க, அவ்வளவு ரம்யமா இருக்கும், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்னு சொல்லலாம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அம்மா ரொம்ப விரும்பி படிப்பாங்க.
அம்மா நல்லபடியா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எதையோ எடுக்க திரும்ப பூஜை அறைக்கு போறாங்க. அப்ப அவங்க ஒரு தட்டு நிறைய வந்து விபூதி போட்டு வச்சிருப்பாங்க போல. இதுல ஒரே ஒரு சாமந்தி இதழ் வந்து அதுல விழுந்திருக்கு. இவங்க உள்ள போனதை இதை கவனிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இல்ல, இப்படி ஒரே ஒரு இதழ் வந்திருக்கும் அப்படின் போது மேல பார்த்தா கரெக்டா முருகர் படம், அதுல இருந்து ஒரே ஒரு இதழ் வந்து அதுல விழுந்திருக்கு. நான் முதல் முறையா பார்க்கும்போது ஒரு மஞ்சள் கலர்ல பட்டாம்பூச்சி வந்து அங்க அமர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அத கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணி பாருங்க, அந்த பூ விழுந்து அதோட நிழல் பாத்தீங்கன்னா தத்ரூபமா மயில் போலவே காட்சி கொடுக்குது. அதோட அவங்களுக்கு நேர்ல பார்க்கும்போது வராகி அம்மனோட முகமும் அதுல தெரிஞ்சிருக்கு. முதல் முறையா அம்மாவோடைய முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு வராகி அம்மன் முகம் போல தெரியுது அப்படின்னு இவங்க சொல்ல, அவங்க வந்து நீங்க பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க, ஐந்து முக தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் செய்யுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை, சரி நம்ம வந்து வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பஞ்சமி அன்னைக்கு ஐந்து முகம் கொண்ட விளக்கு இருக்குல்ல அதை ஏற்றி வராகி அம்மனை வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த தீபத்திலையும் மயில் தெரிஞ்சிருக்கு. அதாவது முருகர் வராரு அப்படின்றது எவ்வளவு தத்ரூபமா இருக்கு. இப்படி ஒரு காட்சி, அதுவும் வராகி அம்மனுடைய பூஜையில அந்த தீப சுடரானது எவ்வளவு அழகா மயில் போல வந்து நமக்கு காட்சி கொடுக்குது. ஒரு தெய்வத்தோட ஒரு தெய்வம் எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கு, எல்லா தெய்வமும் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது அப்படின்றது நமக்கு எல்லாம் தத்ரூபமா தெரியுது. நேற்றுக்கு கோகுலாஷ்டமி, எல்லாருமே வந்து கிருஷ்ணர் ராதை பாதம் வந்து வீட்டு முழுக்க வந்து அதாவது நடந்து நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குன்னு அரிசி மாவுல பாதம் வரைஞ்சிதான் வந்து நம்ம வழிபாடு செய்வோம். அதோட பாதம் வரைஞ்சி நம்ம வழிபாடு செய்யறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா. செல்வாமாவுக்கும் வந்து ஒரு ஆசை என்னன்னா நம்ம கிருஷ்ணருடைய பாதம் போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை. அவங்களுக்கு முடியாததுனால அவங்களுடைய மகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை எல்லாம் இருக்கு நிறைய, அதனால எனக்கு வந்து செய்ய முடியாதுமான்னு அவங்க பொண்ணு வந்து சொல்லிட்டாங்களாம். ஆனா இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னா நமக்கு வந்து கிருஷ்ணர் பாதம் போட்டு நம்மளால பூஜை பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த தீப சுடர் கீழே பட்டு ஒரே ஒரு பாதம் இப்படி வச்சா எப்படி இருக்குமோ அது போல வந்து அந்த தீப சுடர்ல கீழே வந்து நல்லாவே காட்சி கொடுக்குது. இவங்க அதை பார்த்ததும் நீ கிருஷ்ணர் பாதம் போட முடியலன்னு ஏன் வருத்தப்படுற, அவன் வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு காலடியை வச்சா மாதிரி அவ்வளவு ஆணித்தரமா வந்து அந்த ஒரு பாதம் வந்து விழுந்திருக்கு. அதுவுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அதுவும் ஆத்மார்த்தமா நம்ம நினைக்கிறோம் போது அது ஒண்ணு ஒண்ணுமே நடக்குது. கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கோர்வையா பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. செல்வ சுமதி அம்மா வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல வராகியம்மன் கிருஷ்ணர் முருகர்னு எல்லா தெய்வமா வந்து குடிக்கொண்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே.